மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளிவர் இரவு 9:30 உங்கள் விஜய். என்ன பிகேவ் பண்ணான்னு தெரியல அந்த நடிகை. இதற்கு மேல் இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா நடந்த ஃபுட்டேஜ் என்னுடைய கையில தான் இருக்கு. ஜென்ரலாவே விமல் வந்து மது மாது சூது மூன்றுக்கும் அடிமை. விமல் வந்து 2014 அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு படம் கூட ஓடல. தமிழக விநியோகஸ்தர் கங்காதரன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல விமல் மீது மோசடி புகார் கொடுத்திருக்கிறார். காவல் நிலையத்தில் பொய் புகார் தான் கொடுத்தேன். 4 கோடி எங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்தார். இது அந்த ஒப்பந்தம் சார். நான் இப்ப காட்டுறேன்ல, ஒவ்வொன்றும் எடுத்துட்டு காட்டுறேன்ல. தொடர்ச்சியான மோசடி புகார்கள், இன்னும் நிறைய பேர்கிட்ட வாங்கி பயங்கர மோசடி. படம் வெளியாகும்போது பிடித்துக் கொள்வார்கள். அதனாலதான் இன்றைக்கு எந்த விமல் படமும் திரையரங்குகளுக்கு வருவதில்லை. விமல் தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய முதல் புகாரே என்னவா இருக்கு அப்படின்னா, நடிகராக இருக்கக்கூடிய என்ன ஒரு தயாரிப்பாளரா மாத்தி A3V ஸ்டுடியோ சினிமாஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்க வச்சது திரு சிங்காரன் வேலன் அவர்கள் தான். அவருடைய மேற்பார்வையிலையும் அவருடைய அறிவுறுத்தலின்படி தான் நாங்கள் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பித்தோம் எங்களுடைய மன்னர் வகைரா படத்துக்காக. அந்தனுடைய டீட்டெயில்ஸ் அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட தான் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதனுடைய அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது அந்த தொலைபேசி கொடுக்க எண் கொடுக்கறதோ அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாருமே திரு சிங்காரன் வேலன் அவர்கள் தான் பார்த்துருக்காரு. அதனால் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பேங்க்லேருந்து அவர் வாங்கி எங்களை மோசடி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற முதல் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதனுடைய உண்மை நிலை என்ன சார்? சார், அது வந்து ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு. சரி, அவர் சொன்னது விமல் வந்து 2014 அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு படம் கூட ஓடல. இவருக்குன்னு மார்க்கெட் கிடையாது, இவரை சீண்டுவதற்கு ஆட்கள் இல்லை. இந்த நிலையில கணேசன் ஒருத்தர் வந்து இவரை நம்பி பணம் போடுறாரு. அவர் பூபதி பாண்டியன் தான் கதையெல்லாம் சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு. அவருக்குமே விமலும் பூபதி பாண்டியனும் அவர் வந்து கோர்ட்டில் ஒரு ஃபைல் பண்ணியிருக்காரு அஃபிடவிட். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விமலும் பூபதி பாண்டியனும் எனக்கு தவறான தகவலை கொடுத்து 5 கோடிக்குள் இந்த படத்தை நாங்கள் முடித்து தருகிறோம், நீங்கள் 2 கோடி எடுத்துகிட்டு வாங்க, பாக்கி நாங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி தந்து இந்த படத்தை முடிக்கணும்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. வந்து 17 நாள் ஷூட்டிங் பண்ணும்போதே ஒரு பெரிய பணம் செலவாயிடுச்சு. இந்த படத்தை 10 கோடிக்கு குறைந்து முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால இந்த படத்தை நான் கைவிட்டுட்டேன். ஒரு புது தயாரிப்பாளருக்கு மார்க்கெட் இல்லாத ஹீரோவை நம்பி யாரும் ஃபைனான்ஸ் தரமாட்டாங்க. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு ட்ரேட் ப்ராக்டிஸ். விமலுக்கே கிடைக்கல விமல் ஹீரோ அப்படின்னா, ஒரு கணேசன்ற ஒரு தயாரிப்பாளர் நம்பி யாரும் பணம் தரமாட்டாங்க இண்டஸ்ட்ரியில். அப்போ விமல் என்ன முடிவு பண்ணுறாரு, நம்மளே இதுக்கு தயாரிப்பாளராகி யார்ட்டையாவது வாங்கி போட்டு படம் பண்ணலான்னு தான் அவர் கம்பெனி ஆரம்பிக்கிறார். அவர் கம்பெனி ஆரம்பித்து என்கிட்ட வந்து ஒரு நட்பாக பழகிறாரு. ஒரு சினிமா ஒரு செலிபிரிட்டி ஒரு மார்க்கெட் இருக்கோ இல்லையோ விமல்னா ஒரு 4 பேருக்கு தெரியும், நம்மளை தேடி வந்து உதவி கேட்குறாரு. என்னுடைய நண்பர் கோபி அவர் வந்து கப்பலில் கேப்டனாக இருந்தவர், நான் அந்த கப்பலில் சீஃப் இன்ஜினியராக இருந்தேன், எனக்கு அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கோபியிட ரெக்வஸ்ட் பண்ணேன், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரி பண்ணித்தரேன்னு சொல்லி கோபி படத்திற்கு என்ன செலவாகும் என்பதை விசாரித்து விட்டு ஷூட்டிங்கு தேவையான பணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறனர். அறிமுகப்படுத்தினதோட என் பணி முடிந்து விட்டது. அன்றைக்கு இவங்க படப்பிடிப்பு நடத்தும் போது நான் ஊர்லேயே கிடையாது. அதுக்கான இமிக்ரேஷன் ஸ்டாம்பு எல்லாமே இருக்கு. நாளைக்கு ஒரு இந்த படத்துக்கு யூனிட் கேமரா அனுப்பினவங்க ஆனந்த சினி சர்வீஸ் அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்தெந்த தேதியில் படப்பிடிப்புக்கு கேமரா கொடுத்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் இன்னைக்கு கூட கொடுத்துருவாங்க. என்னுடைய பாஸ்போர்ட் என்னுடைய சிடிசி கப்பலில் போகிறதுக்கு சிடிசின்னு ஒரு டாக்குமெண்ட், அதில் இமிக்ரேஷன் சீல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. இவர்கள் படப்பிடிப்பு நடத்திய காலகட்டத்தில் நான் கப்பலில் இருந்தேன். நாங்கள் யாரும் ஷூட்டிங் போக மாட்டோம். நான் இத்தனைக்கும் நான் தயாரித்த படங்கள் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக மாட்டேன். விமல் பணம் கேட்டார், என் நண்பர் பணம் கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் அதில் வந்து நான் போய் எந்த பார்ட்டும் செய்யலை. இவர் குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாரு, தப்பிக்கிறதுக்காக அந்த வழக்கறிஞர் அவருக்கு அப்படி சொல்லித்தரார். அவருடைய வழக்கறிஞர் இவரை தவறாக வழி நடத்துகிறார். எனக்கு தெரியாது சிங்கார வளம் தான் பண்ணு சொன்னார், சிங்கார வளம் தான் பண்ணாருன்னு டைவர்ட் பண்ணுறதுக்காக மீடியாக்களிடம் தவறான தகவலை பரப்புகிறார். அந்த படப்பிடிப்பு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நிச்சயமா சார், இப்போ நீங்கள் சொன்னது எப்படின்னா, கோபி அவர்கள் கிட்டேருந்து 5 கோடி ரூபாய்க்கான விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறா, A3V அப்படிங்கிற ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை திரு சிங்காரவேலன் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரிட்டு நாங்கள் ஆரம்பித்தது சரிதான். ஆனால் அதனுடைய டிரான்சாக்ஷன் ஆகட்டும் அதனுடைய எல்லா விஷயத்தையுமே அவருடைய கான்டாக்ட் நம்பர்ஸை வச்சு அவர் தான் டீல் பண்ணாரு அப்படின்னு ஒரு ஆதாரம். அதுக்கு ஒரு கதை நான் சொல்லிடுறேன். படம் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது 2016. கோபி பணம் கொடுக்க ஆரம்பித்தது 2016. பட வெளியீடு ஆனது 2018. அந்த 2018 அவருக்கு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படுது. அவருக்கு ஏத்ரிவி சினிமாஸ் கம்பெனி ஆரம்பித்த உடனே கோடம்பாக்கம் இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சார். அந்த கோடம்பாக்கம் இந்தியன் பேங்க்ல தான் இவருக்கு இவருடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. அங்கேதான் அந்த கம்பெனியை கூட ஆரம்பிக்கிறார். சரி சார். அவர் 2 ஹவுசிங் லோன் வாங்கிட்டு அதுக்கான டியூவை கட்டாமல் வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய அமௌண்ட் பெண்டிங் இருக்கு, நோட்டீஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போனால் அவர்கள் எடுத்துக்கொண்டு விடுவார்கள். தமிழக விநியோகஸ்தர் கங்காதரன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல விமல் மீது மோசடி புகார் கொடுத்திருக்கிறார். அவர் தான் தமிழ்நாடு விநியோக உரிமையை வாங்கினவர்.
அவர் வந்து 1.5 கோடி ரூபாய் எஞ்சி 1.5 கோடி ரூபாய் டெபாசிட் வாங்கி 1.5 கோடி ரூபாய் கொடுத்து அடிஷனல் டெபாசிட் ரீஃபண்டபிள் டெபாசிட் எனக்கு கிடைக்கல விமலிடம் திரும்பி வரல இன்றைக்கி புகார் கொடுத்துக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் விமலுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் அனுப்புகிறார். விமல் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் ஒரு சின்ன சாம்பிளுக்கு 2 லட்சம் ரூபாய் அனுப்புகிறார். அதை உடனே பேங்கில் எடுத்துக்கிறாங்க, பணத்தை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறாங்க. அப்போது விமலால் அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் செய்ய முடியாத நிலைமை அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட வந்து சொல்கிறார். எங்களுக்கு நம்மளுடைய கம்பெனி அக்கௌண்ட் இங்கே சாலை கிராமத்தில் ஐசிஐசி பேங்கில் இருக்கிறனால அந்த வங்கி அதிகாரிகளை எங்கள் கூப்பிட்டு இது மாதிரி விமலுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், உங்கள் பேங்கில் ஆரம்பித்து கொடுங்கன்னு சொன்னோம். அவங்க காலம் மிகவும் குறுகியதாக இருக்குது, ஏன்னா 25ஆம் தேதி ஃபண்ட் வந்துடும், 26 படம் ரிலீஸு. இவர் அக்கௌண்ட்டில் தான் கியூபுக்கு பணம் கட்டணும். கியூப் தான் உங்களுக்கு தெரியும் சர்வீஸ் ப்ரொவைடர், தமிழ்நாடு முழுக்க தேட்டரில் அவங்க தான் படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு திரையரங்கிற்கு 15,000 ரூபாய் கடன் கட்டணும். 270 தேட்டரில் படம் வருது, கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் அவங்க கியூபு யூஎஃப்ஓ பிஎஸ்டி எல்லா எல்லா கம்பெனிக்கும். அந்த பணம் அக்கௌண்ட்லேருந்து போகணும். அப்போ அக்கௌண்ட்டில் இப்போ இல்லை இவருக்கு. அப்போ யார் அந்த பணத்தை செலுத்துவது? ஏன்னா அது முறையாக ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க அவங்க, நிச்சயமாக அது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணுவாங்க. அதுக்காக இந்த அக்கௌண்ட் விரைந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது ஐசிஐசி பேங்க் என்ன சொன்னாங்க, ஐசிஐசிலேருந்து ஐசிஐசிக்குள்ளே தான் மாற்ற முடியும் அன்றைக்கி இருந்த ஃபெசிலிட்டி. ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சி பணம், வேறு பேங்க் பணம் போகலை, ஏன்னா அது முறையாக அப்ரூவாயே வரல. அப்போது விமலுடைய ஒப்புதலின் பேர் தான் அந்த கூட ஆரம்பிக்கிறோம். இப்போது வங்கியில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது என்ன கஷ்டம் உங்களுக்கு தெரியும். விமலுக்கே தெரியாமல் விமல் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து விட முடியுமா? முடியாது. அப்போ விமலுடைய கேஒய்சி கொடுத்து அக்கௌண்ட் ஆரம்பித்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த யூஎஃப்ஓ இவங்களுக்கெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர், அவங்க தான் தேட்டர் லிஸ்ட் அனுப்பணும், இந்தந்த தேட்டர் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கு விக்னேஷ் குமார்னு ஒருத்தர் மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணி அவரே வந்து கொடுக்குறார் லெட்டர், அந்த கியூப் நிறுவனத்துக்கு அனுப்புகிறார். அந்த விக்னேஷ் குமார் என்னுடைய அலுவலகத்திலையும் வேலை செய்கிறார், நம்ம அலுவலகத்தில் இருக்கிற ஸ்டாஃப் அவர். இவர் அவர் டெம்பரரியாக மேனேஜராக ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அவருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தர்றாரு. அந்த அக்கௌண்ட்டுக்கு மொத்தமே அக்கௌண்ட் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை அந்த அக்கௌண்ட்டில் வந்திருக்கிற மொத்த பணம், மொத்த டிரான்சாக்ஷனே 65 லேக்ஸ் தான். 5 கோடி ரூபாய்க்கும் 65 லட்சத்துக்கும் என்ன மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்? வங்கியில் வந்த பணத்தை எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொன்னால் எப்படி இது? இப்போ நீங்கள் ஐசிஐசிஐ பேங்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டால் கொடுத்துட போகிறாங்க, மொத்த டிரான்சாக்ஷன் 65 லேக்ஸ். சார், அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட, வைபவி அப்படிங்கிற ஒரு நடிகை கிட்ட அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்போ அவர் தனியாக கூப்பிட்டு பேசினார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த நடிகை இயக்குநர்கிட்ட கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மைதானா? ஏன்னா நீங்கள் ஒரு நடிகரோட பேரை சொல்லி அது அஃபிஷியலாக நீங்கள் சொல்லும்போது நிச்சயமான உண்மை, பொய் சொல்வதற்கு அவசியம் இல்லை. என்னன்னா, ஒரு பூபதி நாளைக்கு அவரே வந்து என்னோட பேர்ல வந்து களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாரு அப்படின்னா அதை எதிர்கொள்ள தயாரா? எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏன்னா நடந்த ஃபுட்டேஜ் என்னுடைய கையில தான் இருக்கு. 17 நாட்கள் எடுத்த காட்சி, அதுல அந்த வைபவி பேசிய வசனங்கள் கூட, ரோபோ சங்கர் அது ஃபுல்லா 17 நாளும் ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன். அதுல ரோபோ சங்கர் ஆல் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு முக்கியமான போர்ஷன், படத்துடைய மிக முக்கியமான போர்ஷன் எடுத்துன்னு எடுக்கிறாங்க. 17 நாள் அதுலதான் செலவு கூடுது. வைபவி 17 நாள் நடிச்சிட்டாங்க. மிக முக்கியமான அந்த எடிட்டிங் பண்ண போர்ஷனில் பார்த்தா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வெளிவந்திருந்தால் வைபவிக்கு இன்னும் கூட நல்ல மார்க்கெட் வந்திருக்கும், திறமையான நடிகைன்னு பேர் வாங்கியிருக்கும். மன்னர் வகையில் பார்த்தீங்கன்னா அதில் ஆனந்தியுடைய நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், பூபதி பண்ண அப்படி வேலை வாங்கியிருப்பார். அந்த படம் பிரமாதமாக நடித்தது. இவர் வந்து தயாரிப்பாளர்னு அண்டர்டேக் பண்ணிவிட்டு எங்களுடைய ஃபைனான்ஸ்னு கிடச்சோன்னே, சரி நம்ம தயாரிப்பாளர் இவரை இவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, இப்போ இவர் ப்ரொடியூசர்னு எல்லாரையும் அழைத்து பேசுகிறார், டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆஃபீஸ் கிடச்சி இந்த படம் திரும்ப நடக்கும், நான் அண்டர்டேக் பண்ணிட்டேன், நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு பேசி இவருடைய டேம்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறார். எனக்கு சம்பளம் குறைங்க அது இது இது மாதிரி பேசி ஈஸி ஏதோ பண்ணுறார். அந்த நடிகையை வர வைக்கிறார். என்ன பிகேவ் பண்ணான்னு தெரியல அந்த நடிகை. இதற்கு மேல் இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன். அவங்க சொன்னது தான், அவங்க சொன்னது தான். ஏன்னா ஒரு நடிகை எப்படிலாம் யாரும் சொல்லிட்டு போக மாட்டாங்க, அவங்க ஒரு பெரிய வாய்ப்பு எதிர்பார்க்குறாங்க. பூபதி பாண்டியன்னு ஒரு 4 ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர், திறமையாக பண்ணக்கூடிய டைரக்டர், ஹீரோயின் வச்சு நல்ல போர்ஷன் பண்ணியிருக்காரு, அவங்க ஏன் விலகணும்? என்ன பண்ணாருங்கிறது அவர் தான் சொல்லணும். நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் கவுண்டர் சொல்லிடுறது, எல்லாத்துக்கும் சிங்கார விளந்தான் காரணம். ஏன்னா அந்த அட்வொகேட் அப்படி ட்ரெயின் பண்ணுறார். இதே ஆனந்தி, எனக்கு சும்மா இருக்கிற ஆனந்தியை கடவுள் இருக்கும் குமார்னு ஒரு படம் முடிச்சிருக்காங்க, 7 லட்சம் ரூபா சம்பளம். அம்மா கிரீசன் சிவாட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், அண்ணன் சிவா உண்மையை தான் சொல்வார், முக்கியமான பொறுப்பில் இருக்கார். 25 லட்சம் ரூபாய் கொடுத்து கமிட் பண்ணுறார். மிகப்பெரிய தொகை இல்லை, எதுக்காக கொடுக்கணும் தெரியல. ஏன் ஆனந்திக்கு அவ்வளோ தொகையை கொடுத்து ஆனந்தி தான் வேண்டும் என்று ஆனந்தியை ஒப்பந்தம் செய்ய விடும் யாருக்கு தெரியாது. இப்போ ஆனந்தி ஒப்பந்தம் பண்ணிட்டு திரும்ப ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க, அதே போர்ஷன், அதே 17 நாள் திரும்ப போய் பட்டுக்கோட்டில் எடுக்கிறாங்க. கணேசன் செலவழித்த 1.25 கோடி காற்றில் பறந்து விட்டது. அந்த 1.25 கோடி அப்படியே வச்சுக்கிட்டு அந்த போர்ஷனை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு படத்தை எடுத்து முடித்திருந்தால் விமல் கடன்லேருந்து தப்பித்திருக்கலாம். ஜென்ரலாகவே விமல் வந்து மது மாது சூது மூன்றுக்கும் அடிமை. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒருத்தர் ஒரு சின்ன பார்ட்டியில் ஆஃபர் பண்ணால் உடனே உட்காந்துருவார், அப்படி ஒரு நட்பு கிடைக்குது. அந்த தியேட்டர் ஓனர்கிட்ட ஒரு 50 லட்சம் கடன் வாங்கிட்டு வந்துட்டார்.
அங்கிருந்த காலகட்டங்களில் பழகி நான் சென்னை பொண்ணு அனுப்பிடுறேனே கொஞ்சம் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊரே வாங்கிட்டேன், செக்கை கொடுத்துட்டு ப்ராமிசர் நோட்டை கொடுத்து வாங்கிட்டேன், பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. அவங்க செக் மோசடி வழக்கு போட்டு 2 வருடமாக கேஸ் நடந்து இன்றைக்கு அவருக்கு பிடிவாரணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி 2014 அப்படிங்கும் போது விமலுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் கிடையாது, தொடர்ச்சியா பல படங்கள் பெரிய ஒரு லாபத்தையும் ஈடி தராத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது, அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விமல் தரப்புல கொடுக்கப்பட்ட வழக்கு, அதாவது உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு கொடுக்கறாங்க, தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறக்காக உயர்நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறமா வந்து உடனடியா உங்களை கைது செய்யணும், அதே மாதிரி உங்களோட இருக்கக்கூடிய உங்களுடைய மேனேஜர் திருநாவுக்கரசு, அதே மாதிரி விக்னேஷ் உங்களுடைய நண்பர், அவங்க எல்லாத்தையுமே உடனடியா கைது செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வருது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க தரப்பு விமலுடைய தரப்பு ஒரு அரசியல் புள்ளிகள் முன்னாடி உட்கார்ந்து சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபடுறீங்க. அதுக்கப்புறமா நாங்க சமரசமா நான் இனிமேல் விமலுடைய பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதா விமலுடைய தரப்பு நிலக்கரி சப்ளை பண்ணுவதற்கான முதலீடு செய்திருக்கோம், 100 கோடி ரூபாய் ஒயிட்டில் முதலீடு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான ஃபுல் பிஸி, நிலக்கரி எடுத்துகிட்டு வரணும் போகணும் இந்த பிஸியில் இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் போய் எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்த லாபத்தை இவர்கள் தடுத்து விட்டார்கள், இவங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ கேஸ் கொடுக்குறாரு. 19/7/2021 விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் எங்களை கூப்பிடுறாங்க, நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் எடுத்து சென்று காட்டுகிறோம், எல்லா ஆவணத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு விமலை விசாரணைக்கு அழைக்கிறார்கள், விமலை விசாரணைக்கு வரவில்லை, 3-4 முறை அழைக்கிறார்கள், அவர் வரவே இல்லை. எங்கிட்ட எழுதிவை நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். அதற்கு பிறகு இந்த அட்வொகேட் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அணுகி இதன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வாங்குறார். ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க, இதை நீங்கள் விசாரித்து முடிவெடுங்கள்னு அனுப்புகிறாங்க விருகம்பாக்கத்துக்கு, விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அதை ஒரு எஃப்ஐஆராக பதிவு செய்து விடுகிறார்கள். அதுவே முதல் தவறு, அதற்காக நாங்கள் தனி வழக்கு தொடுத்துருவோம். இப்போது மனித உரிமை கமிஷனில் எந்த விசாரணை அடிப்படையில், எந்த விசாரணை செய்யாமல் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் கேஸ் போட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஜட்ஜி என்ன சொன்னாங்க, ஏன் ஒன்று இது ஒரு கச்சமிச்சன்னு போயிட்டு இருக்கு, அந்த ஜட்ஜி வந்து தண்டா இது பாடின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் தான் அந்த முன்ஜாமீன் இதில் பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு ஜட்ஜ். அப்போது எங்களுக்கு முன்ஜாமீன் கிடைப்பதில் ஒரு சிரமம் இருந்து கூட இருந்தது, எங்களுக்கு வேலைகள் இங்கே வேலை பழு அதிகமாக இருக்கு. அப்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் மன்னன், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் அம்மா கிரீசன் சிவா, இவர்கள் முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விமல் வந்து என்ன சொல்லிட்டாரு, நான் பணம் வாங்கினது உண்மைதான், காவல் நிலையத்தில் பொய் புகார் தான் கொடுத்தேன், 4 கோடி காவலில் எந்த கொடுத்தார்னா இந்த படத்தில் நான் வாங்கின கடனை அடைச்சிட்டேன், மேற்கொண்டு வந்து 4 கோடி லாபத்தையும் இவங்க எடுத்துகிட்டு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னவர், அந்த பஞ்சாயத்தில் நான் பொய் புகார் கொடுத்து விட்டேன், அதற்காக உங்களோட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, இப்போ பஞ்சாயத்தை பேசி முடிச்சு என்னால் என்ன முடியுமோ நான் கொடுத்துறேன்னார். நாங்கள் பெருந்தன்மையை ஏற்றுக்கொண்டோம், ஏன்னா இந்த பஞ்சாயத்தில் ஈடுபட்டு இதை கான்சன்ட்ரேட் பண்ணது எங்களுக்கு டைம் இல்லை, மிகப்பெரிய முதலீடு செய்திருக்கிறோம் கப்பல் துறையில், அந்த தொழிலை கவனித்தாக வேண்டும். சரி என்ன உன்னால் முடியும்பா, ஏன் வருஷ கணக்கில் வளர்க்குது, உன்னால் என்ன தான் முடியும் அப்படின்னு கேட்டோம். வட்டி இல்லாமல் தர்றேன் அப்படின்னா, வட்டி இல்லாமல் அசலை கொடுக்க அப்படின்னா, மேற்கொண்டு அசலிலும் ஒரு 2 கோடி கழித்துக் கொள்ளுங்கள், என்னால் 3 கோடி தான் முடியும், அதுக்கு எனக்கு 1 வருஷம் டைம் என்னன்னார். அப்புறம் நானும் என் நண்பர் கோபி கலந்து ஆலோசித்தேன், நான் சொன்னேன் சரி ஓகே நமக்கு தொழில் எவ்வளோ லாப நஷ்டம் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு விட்ருவோம், வர்றதை வாங்கிக்கணும். சரி ஓகே அப்படின்னாரு, எனக்கு வர தொழிலில் ஏதோ லாபம் வந்தால் நான் அவனு இணைந்து நிறைய தொழில் செய்யணும், அந்த லாபத்தில் எனக்கு என்று வர ஷேர் உனக்கு வர ஷேரில் கொஞ்சம் குறைச்சி ஒரு மாதிரி பண்ணி இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டார். 3 கோடியை 4 தவணைகளாக 75-75 லட்சமாக டிசம்பர் 31, மார்ச் 31, ஜூன் 31, செப்டம்பர் 30 இப்படி கொடுக்கணும்னு சொல்லி ஜூன் 30 இப்படி ஒரு கெடு விதிக்கணும், அதை ஒரு ஒப்பந்தமாக செய்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை செய்து அதில் அவரே குறிப்பிடுறாரு, அந்த ஒப்பந்தத்தில் நான் கோபியிடம் 5 கோடி வாங்கியிருந்தேன், என்னால் திருப்பி தர முடியல பட லாஸ்னால, அதனால் வட்டியை குறைத்து கொண்டு அசலையும் கொஞ்சம் குறைக்க சொன்னேன், அவர் குறைச்சிக்கிட்டாரு, 3 கோடி 2 பேரும் சேர்ந்து அரைவு பண்ணிட்டோம் ஃபிகரை, இதை 4 தவணையை நான் கொடுத்துறேன்னு 2 பேரும் கோபி இவரும் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்திட்டு அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நாங்கள் முன்ஜாமீன் வாங்கினோம். அப்போது உனக்கு வட்டியை தள்ளுபடி பண்ணிட்டோம், அசல்ல 2 கோடி குறைச்சிட்டோம், ஹானர் பண்ண அமௌண்ட்டை கொடுக்கணுமா இல்லையா. சார் தொடர்ந்து அதுக்கப்புறமா அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா விலங்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்கள்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு ஒரு விஷயம் பேசினதா, அதாவது
விமல் வந்து படத்தினால விமலுடைய படத்தை யார் செஞ்சாலும் நாங்கள் நஷ்டத்தில் இருக்கோம், நீங்கள் விமலுக்கு ஏதாவது பணம் தர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எங்களுடைய நிறுவனத்துக்கு நீங்கள் தாராளமாக தரலாம், அதுக்கான லீகலான டாக்குமெண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்கள்கிட்ட பேசினதாகவும் அதுக்கான வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ் ஆடியோவோ இல்லை அந்த சாட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்டாக வச்சிருக்கோம் அப்படின்னு விமல் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது மாதிரி பல தயாரிப்பாளர்களை தொடர்பு கொண்டு பல தயாரிப்பு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு இவங்க இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி சார் சார் என்னன்னா இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் பத்தி அவரை எங்கேயும் சொல்ல நாங்களும் எந்த இடத்திலும் காட்டவில்லை. அதை வந்து நம்ம ஒரு கோர்ட் அட்டாச்மெண்ட்டுக்காக ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். சரி சார். 2020 அந்த கொரோனாலாம் பீக்ல அந்த ஆரம்பிச்ச சமயம் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. சரி சார். இது மாதிரி என்னங்க உங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிட்டுக்குன்னு விமலை வைத்து படம் எடுக்கிற அன்னைக்கு எடுத்துக்கிட்ட கன்னிராசி தயாரிப்பாளரும் தமிழன் என்ற திரைப்படத்தை இயக்கிய மஜித் அவர்களும் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க. இது எங்க நடக்குதுன்னா நம்ம ரோமியோ ஜூலியட்லாம் படம் பண்ணார்ல நந்தகுமார், அவர் ஆபீஸ்ல நடக்குது. நந்தகுமார் இருக்காரு, அவருடைய அட்வொகேட் விமலுடைய அட்வொகேட் இருக்காரு, எங்க தரப்பு அட்வொகேட் இருக்காங்க, இரண்டு தயாரிப்பாளர்கள் விமலை வைத்து படம் எடுக்கிறவர் இருக்காங்க. அன்னைக்கு பேசும்போது விமல் இப்படி தான் சொல்றாரு, நான் இப்படி லாஸ் அப்படி லாஸ்னு எல்லோரும் வலியுறுத்தி சொன்னது, நீங்கள் வட்டி தர தேவையில்லை, எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க வட்டி வேணாம், நாங்கள் வட்டி வேணான்ட்டோம், வாங்கிய பணம் 5 கோடியை கொடுத்து விட வேண்டும். அப்போ வந்து என்ன சொன்னாங்க, சார் உங்களுக்கு களவாணி படத்துக்கு தனியாக வர வேண்டியிருக்கு, கோபிக்கு தனியாக 5 கோடி வர வேண்டியிருக்கு, மொத்தம் கூட்டினா 6-50 ஆகுது, ஏற்கனவே ஒரு 1 கோடி 30 லட்சம் ரூபாய் அந்த ஜி தமிழ்லேருந்து போயிருக்கு, அது வந்து வட்டின்னு சொன்னாங்க ஆரம்பத்தில், இப்போ வட்டி வேணும் அந்த அசல் வச்சுங்கண்ணா ஓகேன்றோம், அதுக்கப்புறம் 1-2 சில்லறை அந்த செலவெல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் கூட்டி கழித்து 5 கோடி 35 லட்சம் ரூபாய் ஒரு ஃபிகர் அரைவு பண்ணி நீங்களும் கோபியும் சேர்ந்து பிரிச்சிங்க உங்கள்கிட்ட கொடுத்துறோம். அன்னைக்கு கோபி வெளியூரில் இருந்தார், அதனால் அந்த மீட்டிங் எப்போயும் நீ அட்டன் பண்ண என்னை ஆத்தரைஸ் பண்ணதுனால நான் போய் அட்டன் பண்ணேன், அவருக்கு தான் மேஜர் ஷேர் போனோம், உட்காந்து 5 கோடி 35 லட்சம் ஒரு ஃபிகர் அரைவ் பண்ணி இந்த பணத்தை நீங்கள் எப்படி தரப்போகிறீர்கள், வட்டி வேணாங்கிறீங்க வட்டி தரலன்றீங்க நாங்கள் வேணாம், எப்படி தரப்போறீங்க போது அன்னைக்கு சூழ்நிலையில் அவர் என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த படத்தின் பெயரை மென்ஷன் பண்ணி இந்தந்த படத்தில் எனக்கு உங்களுக்கு சம்பளம் அதில் என் செலவுக்கு நாங்கள் முழுமையாக கேட்க மாட்டோம், 75 லட்சம் சம்பளம்னா நீ ஒரு 30 லட்சம் எடுத்துக்கோ எங்களுக்கு 45 லட்சம் கொடு, வருஷத்துக்கு 6 படம் பண்ணலாம், அவரை தேடி அவ்வளோ வந்தது அப்படின்னு சொன்னோம், ஓகேன்னு அவரே அரைவ் பண்ணி எந்தெந்த படத்தில் எவ்வளோ தரேன்னு அவரே சொல்லி எங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்தார். இது அந்த ஒப்பந்தம், விமலுடைய ஒப்பந்தம், விமல் ஒப்பந்தம், இதில் ஒரிஜினல் கையெழுத்து, இது விமல், இவருக்கு வந்து கோபிக்கா நான் தான் போய் கையெழுத்து போட்டேன், அவருக்கு பவர் கொடுத்தேன், அவர் வர முடியாத அந்த படத்தில் அவரே சொல்றார் எந்தெந்த படத்தில் உங்களுக்கு நான் எவ்வளவு தர இருக்கிறேன் அப்படின்னு. மஞ்சள் குடை படத்தின் மூலம் 25 லட்சம் ரூபாய், திரு பிரேம் பாண்டியன் இயக்கும் படம் நம்ம குலசாமின்னு பேர் 45 லட்சம் ரூபாய், துடிக்கும் கரங்கள் அது பேர் வெற்றி கொண்டாந்து மாறிடுச்சு அந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் வந்து 35 லட்சம் சொல்லியிருந்தார், அதுக்கப்புறம் என்னால் இதில் 20 லட்சம் தான் தர முடியும், திரு விமல் அவர்களின் ஊதியத்திலிருந்து கொடுப்பது என்றும் அதற்காக சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு திரு விமல் சார்பில் பேமெண்ட் டைரக்ஷன் கடிதம் கொடுத்து விடுது என்றும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது சொல்லி பேமெண்ட் டைரக்ஷன் லெட்டர் அன்னைக்கு வச்சு யாரெல்லாம் படம் எடுத்தாங்களோ, புரோக்கர் படவா லக்கி சோழ நாட்டான் இப்படி மொத்தம் 7 படம் எல்லாருக்கும் விமலே கைப்பட லெட்டர் எழுதி இவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அதில் எல்லா தயாரிப்பாளரும் அக்ரி பண்ணி கையெழுத்து போடுறாங்க, இது ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுத்த பேமெண்ட் டைரக்ஷன் லெட்டர், இதில் விமல் கையெழுத்து போடுறார், இதில் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் கையெழுத்து போடுறார், அதுக்கு விட்னஸ் போடுறாங்க, இப்படி ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் எங்களை லெட்டர் கொடுத்து நீங்களே தயாரிப்பாளர்களிடம் நேரடியாக அந்த பணத்தை வசூல் செய்து கொடுங்கள் என்று ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சிடறார். கோர்ட்ல என்ன சொல்றாரு, நான் அன்னைக்கு போலீஸ் என்ன சொன்னாரு, நான் நிறைய எம்டி பேப்பர் கொடுத்தேன் அவங்க ஃபில் பண்ணிக்கிட்டாங்கன்னாரு, இப்போ 35 லட்சம் அவர் சொன்னது நம்ம நாங்கள் டைப் பண்ணிட்டோம், அவரே கைப்பட அடித்து 20 லட்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எம்டி பேப்பராக இருந்தால் இந்த இடத்தில் தவறு வரப்போகிறது என்பதை எப்படி இவர் யூகிக்க முடியும்? ஆமாம், அவர் அதுதான் சொன்னார், அவர் என்னன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல வந்து எனக்கே தெரியாம, இது எப்படி அவருக்கு தெரியாது, இது வந்து அன்னைக்கு பஞ்சாயத்து அவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள், இதில் கையெழுத்திட்டதே அவருக்கு அருகில் இருந்து அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட இருந்த அவருடைய மேனேஜர் நாச்சியப்பன் அவர் ஒரு விட்னஸ், என் அருகில் அமர்ந்திருக்கிற என்னுடைய மேனேஜர் இவர் ஒரு விட்னஸ், இது நடந்தது சாதா நாட்கள் முன்னிலையில இல்ல, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்கள், மிஸ்டர் நந்தகுமார் நீங்க வெரிஃபை பண்ணலாம், தமிழன் பட இயக்குனர் மஜித் இப்போ அவரை வச்சு மசாலா கஃபேன் அந்த புரோக்கருக்கு டைட்டில் மாத்திதார், மசாலா கஃபேன் வச்சு பண்றாரு, அவர் எல்லோருமே இருந்தார்கள், எல்லோரும் செய்யப்பட ஒப்பந்தம், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் பேமெண்ட் டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த டாக்குமெண்ட் இப்போ கோர்ட்ல அட்டாச்மெண்ட்டுக்கு போகுது, ஸோ விமல் நடித்து கொண்டிருக்கிற அனைத்து படங்களும் இப்போ கோர்ட்ல அட்டாச் ஆகுது, இது அத்தனையுமே ஆதாரம் தான், விமலுடைய கைப்பட கைப்பட, இது விமல் கையெழுத்து, விமல் என்ன எங்களை கைது போட்டுருக்காரு, கருப்பு எங்களை கைது போட்டிருக்காரு, கருப்பு எங்களை அடிச்சு அவரே எழுதுறாரு, விமலுடைய விமலுடைய கையெழுத்து, விமல் திருத்துறாரு, திருத்தினதுக்கு அங்கே ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு, ஸோ இது மிகவும் ஒரு
பக்காவன் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க தொடர்ந்து நட்புல இருக்கும் போது எனக்கே தெரியாம பெங்களூர்ல இருந்து ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எங்கிட்ட கதை கேட்கறதுக்காக சொல்றதுக்காக வந்திருக்காரு. ஆனா அவர் வந்து உங்களை தான் முதல்ல தொடர்பு கொண்டாரு. அப்ப வந்து நீங்க தான் சொன்னீங்களா விமல் கிட்ட நீங்க கதை சொல்லணும் அப்படின்னா அட்வான்ஸா 5 லட்சம் ரூபாய் நீங்க எங்கிட்ட கொடுங்க, நான் அந்த கதை கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. விமல் போய் கதை சொல்ல ஐ மீன் விமல் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா விமல் வந்து கதையில நான் நடிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது அப்ப நீங்க கொடுத்த 5 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட நான் எங்க வாங்கினேன் நான் வாங்க கிடையாது அப்படின்னு அவர் தரப்புல சொல்றாங்க. அதுக்கப்புறமா தெரியுது சிங்காரம் வேலன் ஆகிய உங்ககிட்ட தான் அந்த பணம் வந்திருக்கு, அதுக்கான அத்தனை டீடைல்ஸும் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? அதெல்லாம் பொய். சிங்காரம் வேலன் கொடுத்திருந்தோம், அதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். அவர் ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவருடைய வழக்கறிஞர் தான் தெளிவா சொல்றாரு என்னன்னா, இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து பெங்களூர்ல இருந்து எங்க 5 லட்சம் ரூபாய் வந்து இவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஆன அத்தனை டாக்குமெண்ட்ஸ்மே நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. காட்ட சொல்லுங்கன்ற அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது சில படங்கள்ல இருந்து எங்களுக்கு தர்றேன்னு ஒரு லிமிட் போட்டிருக்க, சில படங்கள்ல எங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்ப வந்து உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒப்பந்தப்படி இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டதுக்கு பிறகு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணிருக்கிறேன். இப்ப லக்கின்னு ஒரு படம் வந்து கமிட் பண்ணார், 10 லட்சம் வாங்கினார், எங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தார். ஏன்னா இந்த ஒப்பந்தம் அதுதான் சொல்கிறது. சோழ நாட்டன் ஒரு படத்தில் காசு வாங்கினார், என்ன அவருக்கு கிடைச்சதோ அட்வான்ஸோ அதில் ஒரு 50% எனக்கு கொடுத்தார். அது மாதிரி எந்த படத்தில் அவர் வந்து கமிட் ஆனாலும் அந்த படத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அது எந்த படம்னு எங்களுக்கு அது அக்கௌண்ட்ஸ் இருக்கு எங்களுக்கு. அது வந்து ஏதோ ஒரு படத்தை மாற்றி சொல்லியிருப்பார். நாங்கள் ஒரு கதை சொல்ல வரும்பொழுது ஒருத்தன் அட்வான்ஸ் கொடுக்கறதுல இன்னைக்கு இண்டஸ்ட்ரி யாரும் ரெடியா இல்லை. அதுக்கடுத்து அவ்வளோ பெரிய ஹீரோவும் கிடையாது இவர். கண்டிப்பா இந்த ஒப்பந்தப்படி எங்களுக்கு 4 தயாரிப்பிலிருந்து வாங்கி கொடுத்தார். அது ரமேஷிடமிருந்து வாங்கி கொடுத்தாரா குப்புசாமியிடமிருந்து வாங்கி கொடுத்தாரா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவர் இந்த படத்தின் வாயிலாக எங்களுக்கு ஊதியம் கிடைத்திருக்கிறது, இந்த வைத்துக் கொள்ளுங்கள் கொடுத்துருக்கிறார். பலவான ஒரு படம் ஜாம் பீட்டர் ஒருத்தர் பண்றாரு, அதுலேருந்து ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாரு. லக்கிலேருந்து கொடுத்துருக்கிறாரு, சோழ நாட்டிலிருந்து கொடுத்துருக்காரு. இந்த ஒப்பந்தத்தை போட்டதுக்கு பிறகு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் இல்லை என்று மறுக்கவே இல்லை. இந்த பாருங்க அவரே சொல்றாரு, பாருங்க 2 படத்தை கொடுத்தார், லக்கி மற்றும் சோழ நாட்டான் ஆகிய படங்கள் கைவிடப்படும் சூழல் ஏற்பட்டால் அந்த படத்திற்காக திரு விமல் அவர்கள் பெற்றுக்கொண்ட தொகை 15 லட்சம் ரூபாய் சிங்காரவேலன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட காரணத்தால் மேற்படி பணத்தை சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு திரு சிங்காரன் அவர்கள் திருப்பி கொடுத்து விடுவது என்றும் இந்த பணத்திற்கும் திரு விமலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று இரு ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதுபடி ஹானர் பண்ணிருக்கமே, வாங்கின பணம் மென்ஷன் பண்ணிருக்கமே, அந்த படம் நடக்கல, ஹானர் திருப்பி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். தொடர்ச்சியான மோசடி புகார்கள், இன்னும் நிறைய பேர்த்த வாங்கி பயங்கர மோசடி. டி ஆர் ரமேஷ்னு இப்போ நம்ம எஸ்ஜே சூர்யா அந்த வெங்கட் அவரை வச்சு படம் பண்ண அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே மஞ்சள் குடினு ஒரு படம் பண்ணி மாட்டிக்கிட்டுக்காரு, அவர்கிட்ட ஏகப்பட்ட கடன். எல்லாம் முரளிக்கு இன்னும் நிறைய செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. அன்பு அழகு இவங்களுக்கு செட்டில் பண்ணும். இந்த பெரிய மனிதர்கள்லாம் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க, இவங்களுக்கே சங்கம் இருக்கிறது, படம் வெளியாகும்போது பிடித்துக் கொள்வார்கள். அதனால தான் இன்றைக்கு எந்த விமல் படமும் திரையரங்குகளுக்கு வருவதில்லை. நீங்க தேர்தலுக்கு வரணும்னா அவ்வளவு கடனே செட்டில் பண்ணும். நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பல நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல விடைகளை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நக்கிரன் சார்பா நன்றி, வணக்கம்.